ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஹெச் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புதுமையான விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மாதம் மாதம் மளிகை சாமான் வாங்குவோம் இல்லையா, ஸோ மளிகை சாமானுக்கு முன்னாடி அப்புறம் பின்னாடி அதுதான் நான் வந்துட்டு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் எந்த மாதிரி மளிகை சாமான் வாங்குறதுக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணுவேன், அதுக்கப்புறமா எப்படி வந்துட்டு அதை எங்கே போய் வாங்குவேன், அப்படி எப்படிலாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன், இது நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இதில் வந்துட்டு ஆஃபர்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இதில் பிக் பண்ணேன், ஏன்னா ஒரு சில பேருக்கு எல்லாமே ஆஃபர்ஸ் வந்துட்டு நம்ம வாங்க முடியாது. ஸோ ஒரு சில குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம வாங்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மளிகை சாமான் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு போன மாதம் வாங்கினதெல்லாம் ஒரு பேலன்ஸாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நான் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து எங்கள் அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு மளிகை சாமான் பொருட்கள் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பாக் மாதிரி போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு போன மாதம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் வாங்குறதும் வந்துட்டு வச்சுருப்பேன். இப்போ முந்திரி அந்த பாதாம்லாம் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் வந்துட்டு தனியாக கோயம்பேட்டில் வாங்கிட்டு வருவார். ஸோ அதையும் வந்து நான் இதில் தான் நான் வச்சுருப்பேன். நான் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸாக எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் நான் வந்துட்டு கிச்சன் பக்கமே போகல. கொஞ்சம் அதாவது லைட் ஃபுட், தயிர் சாதம் ரசம் சாதம் தான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ அதனால் நான் அப்படி அப்படியே இருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸோ என்னென்னலாம் ஸ்டாக்கில் இருக்குது, நம்ம எதெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெக் தான் வந்துட்டு நான் பார்த்துட்ருக்கேன். உப்பு, அப்புறம் உதயம் பருப்பு எல்லாமே இருக்குது, முந்திரி பருப்பு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, இந்த வெந்தயம், கடுகு, சீரகம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு பேக்கெட்லாம் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ வர வாங்க போகிற வேண்டிய அந்த மளிகை சாமானை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பேலன்ஸ்டாக என்னென்ன இருக்குது, எதெல்லாம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் பார்த்து வச்சுப்பேன். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு லிஸ்ட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாருமே இப்படி தான் பண்ணுவீங்க. ஸோ என்னோட இதுவும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் மளிகை சாமான் வந்துட்டு எழுதிட்டு தான் நான் போவேன். எப்போவுமே வந்துட்டு கல்லுப்பு இல்லைன்னா மஞ்சள் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி மஞ்சள் இருக்கிறதுனால நான் மஞ்சள் எழுதலை. ஸோ கல்லுப்புலேருந்து எல்லாத்தையுமே என்னென்ன வேணும், எது எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டுட்டேன். ஸோ அங்கே இது வந்துட்டு நான் எனக்கு தோன்றது எனக்கு இல்லாதது நான் பார்ப்பேன். அது அங்கே போய் பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் வரும். இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நான் எழுத மாட்டேன், அங்கே போய் பார்த்துட்டு ஆஃபர்ஸில் என்ன போட்டிருக்காங்களோன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பிக் பண்ணிப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டு மட்டும்தான் வந்துட்டு மளிகை சாமான் ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ போத்திஸ் சூப்பர் மார்க்கெட்டில் தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம், அதாவது போத்திஸ் வந்ததில் இருந்து. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் போட்டிருப்பாங்க, வெஜிடபிள்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வரும், அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க் ஐட்டம்லாம் வரும். இந்த ட்ரிங்க் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் இருக்குது. எப்போவுமே வந்துட்டு பூஸ்ட்டு யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, என் ஹஸ்பண்டுக்கு என் பசங்களுக்கு, ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பவுலில் போட்டு சாப்பிட்றதுக்காகவே வாங்குறாங்க. நீங்களும் இதே மாதிரி தான் வாங்குவீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பூஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் வந்துட்டு எம்ஆர்பி ரேட் வந்துட்டு 449, ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு 364. ஸோ சும்மா விடுவாரா, ஸோ அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பீடியாஷோரு, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சாஸு, கிசானு, இந்த டாப்பிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ, காஃபி அதெல்லாம், இதை வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த டிப் டீ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு எடுத்திருந்தார். ஸோ இவர் பக்கம் ஒரு பக்கம் போவார், நான் ஒரு பக்கம் போவேன். எதெல்லாம் நாங்கள் பார்க்குறோமோ அதெல்லாம் நாங்கள் எடுத்துப்போம். என்கிட்ட கேட்பார், இதெல்லாம் எடுத்துட்டியா, அதெல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு நல்லா இருக்கும் அந்த ட்ராவல். அதாவது ஷாப்பிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து மாற்றி மாற்றி எடுக்கிறது, எனக்கு அந்த ஜேர்னி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் பர்ஃப்யூம் இதில் வந்துட்டு எல்லாமே இருக்கும், ஆனால் நாங்கள் அந்த சைட் போக மாட்டோம். அதுக்கப்புறம் அப்பளம் எது எதுலாம் இல்லையோ இவர் கேட்பார், அப்பளம் இருக்கா, ஊறுகாய் இருக்கா, அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அதெல்லாம் இருக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஃபன்னாகவே போயிட்டு
போயிட்டுருக்கோம். அந்த லைனே எனக்கு எல்லாருமே வந்துட்டு பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஏங்க கத்தி பேசுகிற, அமைதியாக பேசுங்கன்னு சொல்லுவேன் நான். அது வந்துட்டு தெரியாது இல்லையா, கேஷுவலாக பேசுறது அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். எப்படா நான் மளிகை சாமான் வாங்க போவேன் அப்படின்ட்டு நினைப்பேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் நைட்டில் வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ 4 பீஸ் லிக்விட் எடுத்தோம்னா ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ கடைசியாக எல்லாமே நான் வந்துட்டு ரேட்டில் போடுறேன். இது பார்த்திங்கன்னா லிக்விட், அதாவது சோப் ஐட்டம்மு, அப்புறம் கார்பேஜு, ஸ்க்ரப்பு, இது எல்லாமே வந்துட்டு ஒரே ரேக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையானதெல்லாம் நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். எடுக்கிறத வந்துட்டு நாங்கள் பிரிச்சுப்போம், ஏன்னா ஸ்கூல் டைமில் தான் நாங்கள் வந்துட்டு போவோம். ஸோ 2:30 நான் வந்துட்டு அங்கே ஸ்கூலில் பிக்கப் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுவோன்னா நான் வந்துட்டு சோப் ஐட்டம்லாம் எடுப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த பூஜா ஐட்டம், அப்புறம் அந்த இந்த பாடி சோப்பு, அப்புறம் ஷாம்பூ, பேஸ்ட்டு, அதெல்லாமே எடுப்பார். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஷேரிங் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி ஏரியல், அதாவது ஏரியல், டைடு, சர்ஃபேக்ஸல் எல்லாம் வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 1 kg, 2 kg ரீஃபில் பேக்கு, இது எடுத்தால் அவ்வளோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆஃபர் இடம் வந்தாலே கம்பேர் பண்ணுவார் எங்கள் வீட்டுக்காரர், இது மாதிரி இது இது எடுத்தால் இது லாபமா, அது எடுத்தால் அது லாபமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும், ஆனால் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் அவருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லா கணக்கு பண்ணுறங்க நீங்கள் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அதே மாதிரி எல்லா கீலேயும் வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஃப்ரீ. இப்போ இது கேசி வந்துட்டு நாங்கள் எதுக்காக எடுக்கிறோம்னா, அதாவது பூஜைக்கு ஊற்றுற அந்த நெய் விளக்குக்காக நாங்கள் எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் நெய் தான் நாங்கள் ஊற்றிருந்தோம். ஸோ சாமிக்கு ஊற்றுறது நல்லதாகவே ஊற்றுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு, ஆனால் பை ஒன் கெட் ஒன், அதாவது ஆஃப் ரேட் அந்த மாதிரி நெய்யில் தான் நாங்கள் வாங்குவோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும், அதாவது பார்த்தீங்கன்னா 294, ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு 196. ஸோ 100 rupees வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வாட்டி பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிராண்டு நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வாட்டி ஆனால் நிறைய கீல வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, அதாவது கீல மட்டும் கிடையாது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்க மந்த்லி ஆஃபர்ஸ் போடுறாங்க. இது வரைக்கும் நீங்கள் போத்தீஸை நீங்கள் அதாவது பர்ச்சேஸ் பண்ணலைன்னா நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கே பிடிச்சி போயிடும். ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி 5 kg நான் வந்துட்டு எடுப்பேன், ஏன்னா 5 kg பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 2.5 months கிட்டே வந்துடும், இல்லைன்னா மிஞ்சி போனால் 3 months கூட வரும், 2.5 months கரெக்டாக வரும். ஸோ இவ்வளோதான் எனக்கு பர்ச்சேஸு. இந்த பருப்புல ஐட்டம்லாம் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கலை, எல்லாம் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு ரஷ்ஷாக இருந்தது. ஸோ வந்துட்டு கடைசியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு பிரித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரேட் சொல்கிறேன். எல்லா
ஐட்டமோட எம்ஆர்பி ரேட்டு ஆஃபர் ப்ரைஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் ஓவராலாக வந்துட்டு, அதாவது 5 kg ஆட்டா, அப்புறம் ஹெர்போதயா சோப்பு, அப்புறம் பேம்பினோ சேமியா, அப்புறம் ஆயில், தீபம் ஆயில், அப்புறம் கேசி கீ, அப்புறம் இந்த ஜாப்பிட், அப்புறம் இந்த என்னது பேரி வேற அந்த டைட்டில் டைல்ஸ் கிளீனர், உதயம் பருப்பு, மிஸ்டர் கோல்டு 5 kg வாங்கினோம்னா குலாப் ஜாமுன் ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஹைடன்சிக் பிஸ்கெட்டு, இதுக்கு வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இதுதான் வந்துட்டு நான் ஆஃபர்லேருந்து நான் சூஸ் பண்ண ஐட்டம்ஸு. நான் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் மளிகை சாமான் வாங்குவேன். ஸோ இப்படி தான் எங்களோட ப்ரொவிஷ்னல் பர்ச்சேஸ் வந்துட்டு இப்படி தான் போகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணுவீங்களா இல்லை வேறு மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.